வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்லேருந்து வந்துடக்கூடிய ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றின செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசு வந்து சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதான் வருஷத்துக்கு 2 times வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதற்கான நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கான தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணாக்கா நீங்கள் வந்து இந்த சிபிஎஸ்இ போர்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறக்குரிய தேதி எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 31/10/2022 திங்கக்கிழமையிலிருந்து 24/11/2022 தர்ஸ்டே 23:59 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, https://ctet.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 இல்லைனா பேப்பர் 2 ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினாலும் உங்களுக்கு 1000 rupees. ஸோ ரெண்டுமே நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கனாக்கா உங்களுக்கு 1200 rupees. எஸ்சி எஸ்டி டிஃப்ரென்ஷியபிள்டு பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 இல்லைனா பேப்பர் 2 ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து 500 rupees, ரெண்டுமே எழுதணும்னு சொன்னாக்கா 600 rupees அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது இல்லை, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கேட்கும், ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து ஒரு சிட்டிக்கு இத்தனை சீட்டுன்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், யாருக்கு அலாட் பண்ணுவானுக்கா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ், யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி யார் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த சிட்டியை அலாட் பண்ணுவாங்க. இப்படி அலாட் பண்ணி வரும்போது அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேண்டிடேட், இப்போ 100 seat இருக்குனாக்கா 100 பேர் அப்ளை பண்ணிட்டு 100 பேர் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 100 பேர் யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. ஸோ 101 அலாட் பண்ணவங்களுக்கு செகண்ட் சைஸாக கொடுத்த அந்த சிட்டியை தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு ஏற்கனவே எழுதியிருப்பீங்க, நீங்கள் தமிழ்நாடு டிஎன் டெட் எக்ஸாமில் எழுதியிருப்பீங்க. நீங்கள் இந்த சிடெட் எக்ஸாமு எழுதுங்க, இதுவும் நல்லா தான். ஸோ இதில் எழுதி நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அப்படி நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு ஆன்சர் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.